ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மேட்ரு சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் சேனலில் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னா, சின்ன சின்ன பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கில் ஒரு வறுவல் மாதிரி பண்ண போகிறோம். இது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும். உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு ஃபோர்க்காலையோ அல்லது நைஃபாலையோ உள்ளே சின்ன சின்னதாக கீறிக்கிங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ் வந்து இறங்கும். பாருங்கள், இப்படி கத்தி வச்சுட்டு கூட இப்படி கத்தியை உள்ளே விட்டுட்டு இப்படி சின்ன சின்னதாக இப்படி குத்தி வச்சிடலாம் சுற்றிலே. அந்த எக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது குத்துவங்களா, அந்த மாதிரி இப்படி நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சில்லி பவுடர் வச்சுருக்கேன், சால்ட் வச்சுருக்கேன், கரம் மசாலா பவுடர் வச்சுருக்கேன், கொத்தமல்லி பவுடர் வச்சுருக்கேன், கரம் மசாலா பவுடர் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. எப்பயும் போல் வானிலையில் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். இரும்பு சட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வானிலை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், அடுப்பில் வானிலை வச்சாச்சு. நல்லா விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உடச்ச உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இருக்கு இல்லையா, இதை போட்டுடலாம். இது ஒரு வதக்க வதக்கிடலாம். கொஞ்சம் ஆயில் கூட விட்டுடலாம். ஆயில் விடும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கும். வீட்லேயே பாப்கார்ன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சில சீடெல்லாம் வெடிக்காமல் இருந்தால் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் வச்சிங்களா, அந்த சில சீடு வந்து அதுக்கப்புறம் வெடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போது நம்ம இந்த பொடியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பவுடர், கொத்தமல்லி தூள், இதெல்லாம் போட்டுடலாம். மறுபடியும் ஒரு வதக்க வதக்கலாம். கொஞ்சம் ஆயில் கூட தான் இருக்கும், அதனால தான் ஃப்ரை ஐட்டம்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குலாம் சாதாரணமாக வெயிட் போடும் இல்லையா, பொட்டேட்டோலாம். மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கிட்ஸு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து காரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மிளகாத்தூளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொட்டேட்டோவை போட்டுடணும். இதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் நான் வந்து அஞ்சாங்கல்லுன்னு விளையாடுவோம். இந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து கிடச்சிச்சின்னா அழகாக எங்கள் வீட்டில் மோட்டரில் கழுவி சோப் போட்டு நல்லா கழுவி வச்சு டப்பாவில் போட்டுச்சிடுவோம். நான் சொக்கட்டான் விளையாட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கல் வச்சு விளையாடுறது, அஞ்சு கல் மட்டும் வச்சு விளையாடுறது, அந்த மாதிரி எனக்கு அந்த கல் தான் ஞாபகம் வருது. இப்போ மேட்டூருக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கீழே அந்த ஆற்றுக்கெல்லாம் போனோமா, இந்த மாதிரி கல்லே நிறைய உருண்ட உருண்டே அழகழகாக இருக்கும். அந்த நீரின் அரிப்பு காரணமாக கல்லெல்லாம் அழகாக மழுங்கி போய் நிறைய இருக்கும். பரப்பி அழகான ஒரு கலர் வந்துருச்சு நமக்கு. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போடணும்.
அழகான ஒரு கலரில் இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு எம்மியாக இருக்குது. பாருங்க, அழகாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க கார்ன்ஃபார் மாவும் அரிசி மாவும் இருக்கு இல்லையா, அதை அழகாக தூவிடலாம். இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும், ஒரு மொறு மொறுன்னு வரும். இந்த ஃப்ரையை எடுத்துகிட்டு கொஞ்சம் சாதம் சுடு சட சாதத்தை போட்டு இந்த வானிலையில் பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இப்படி சாப்பிட்ருக்கோம். அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு அதில் அப்படியே தூவி விடலாம். இப்போ சோப்பு நல்லா ரெடியாக இருக்குது. அழகாக ஒரு சாம்பாரோ அல்லது ரசம் சாதத்துக்கோ சை ஜூஸாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், இரும்பு வாணலியிலேயே, அப்புறம் மாற்றிக்கலாம். நான் உங்களுக்காக இப்போ கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன். அப்படியே அதுலேயே ஃப்ரை ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். கொஞ்சம் இதெல்லாம் உடஞ்சிருக்கு, கொஞ்சம் மெதுவாக கிளறணும். இப்போ பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். சுவையான சின்ன உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ தான் நான் போடுவேன், அதனால் மறக்காமல் பாருங்கள். நாளைக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன் வீடியோ எடுக்கிறது. அது எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வீடியோன்னு சொல்லி சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு, நீங்கள் மறந்துட்ட கூட அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு யூடியூப் சிம்பிள் வரும் இல்லையா, உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாக இருக்குது, அழகாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.